ஓம் ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவு வந்து மேச ராசி மற்றும் மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்தெந்த உறவுகள் உங்களுக்கு ஆகாது, எந்தெந்த உறவுகளால் உங்கள் வாழ்க்கையில வந்து கஷ்டம் வரும், எந்தெந்த உறவுகளால் வாழ்க்கையில வந்து பொருளாதார இழப்பு வரும், உங்கள் மனம் சஞ்சலம் அடையும், உங்கள் மனம் வந்து காயமாகும், வாழ்க்கையில வந்து ஏண்டா இந்த உறவை சந்திச்சோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான அந்த உறவுகள் எது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். சில பேருக்கு வந்து இதில் குழப்பம் வரும். அந்த நீங்கள் சொல்கிற அந்த உறவுகள்லாம் வந்து குரு பார்வையில் இருந்தால் சிறப்பு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். குரு பார்வையில் இந்தந்த உறவுகள் எல்லாமே குரு பார்வையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய பணம், பொருளாதாரம், தங்க நகை எல்லாமே அவங்ககிட்ட ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். அதை மூலம் தெளிவாக வச்சுக்கோங்க, சரிங்களா? குரு பார்வை எல்லா விஷயத்துக்கும் எல்லா மாதிரி கணக்கெடுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆகாத உறவு என்னன்னு சொல்கிறேன், அந்த உறவோட அந்த குரு பகவான் சேர்ந்திருந்தால் உங்கள் தங்க நகை, பணம், பொருளாதாரம் உங்கள் கையை விட்டு அந்த உறவுகிட்ட போகுதுன்னு அர்த்தம். ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் திசை நடத்துதோ, திசை நடத்துகிற கிரகம் வந்து என்ன உறவாக வருதோ அந்த உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பு மூலமாக அந்த கிரகம் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தில் நிற்குதோ அந்த உறவு, அந்த ஸ்தானம் வந்து எந்த உறவாக வருதோ இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் விரயமாக போகுது, மனம் சஞ்சலமாக போகுது. ஏன்னா காசு பணத்தை கொண்டு போனால் கூட சம்பாதிச்சு நீங்கள் ஏதோ பண்ணி அழைச்சிக்கலாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. அது இறைவன் பார்த்து கொடுக்குற விஷயம் காசு பணம் அப்படிங்கிறது. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே உங்களை கோபத்தை உச்சிலே வைப்பான், கீழே வச்சிருவோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மனம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசை காயப்படுத்துகிற அந்த அமைப்பு இருக்குது பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சில உறவுகளை வந்து அழகாக கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேதனை வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த மனுஷன் வாழ்க்கையில் வந்து என்னத்தை நீங்கள் கொடுத்தாலும் அவனால் மேலே வர முடியாது. மனம் வந்து அப்படி இயங்கிக்கிட்டே இருக்கும், மனம் பரதவிச்சு கொண்டே இருக்கும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள் இரண்டாவது உறவுகளை பற்றி இப்படி பேச நினைக்க வேண்டாம். மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்ட இடம் ரெண்டே இடம், ஒன்று பணம் இல்லாமல், இன்னொன்று உறவுகளால் ஏமாற்றப்படுவதன் மூலமாக. அது வந்து அண்ணன் தம்பியாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், மாமனார் மாமியாக இருக்கலாம், மச்சினாக இருக்கலாம், அம்மா அப்பா உறவாக இருக்கலாம், அல்லது காதலன் காதலி என்று உறவு கூட இதில் வந்துடும் இல்லை, சரிங்களா? சரி, மேஷ ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகமே வந்து உங்களுக்கு வந்து பாதகா, அதாவது மாரகாதிபதியாக வருவதால் நல்லா கேட்டுக்கோங்க. ரெண்டுக்கும் ஏழுக்குடைய கிரகம் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவு சார்ந்த விஷயத்தை நான் ஏற்கனவே வெளியில் கொடுத்துருக்குறேன். இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெரியம்மா போன்ற உறவுகளும், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நண்பர்களே உங்களுக்கு வந்து மாரகமாக செயற்படுவாங்க, நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து புதன் பகவான் வந்து எங்கேயோ பக்கம் கெட்டு போனார்னு வச்சுக்கோங்க, நண்பர்கள் ஏமாற்றப்பட போறீங்கன்னு அர்த்தம். இந்த கணக்கு எடுத்துக்கலாம் நீங்க, சரிங்களா? இந்த கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது குழந்தை, நம்ம குழந்தை நம்மளுக்கு பாதகம் செய்யுமா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பா, ஏன் செய்யாதுங்கிறீங்க? நம்ம குழந்தைக்கே நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம், கையில் காசு பணத்தை கொடுத்து விடுறோம், அது தோத்துட்டு வருது, வாழ்க்கையில் வந்து அந்த குழந்தைக்காகவே நம்ம வந்து ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அது ஒரு மன உளைச்சல் தானே, இந்த மாதிரி சம்பவங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா போன்ற உறவுகள், அதே சமயத்தில் திருமணம் ஆகி சம்பந்தி எடுத்தவங்களுக்கு வந்து முதல் சம்பந்தி, சரிங்களா? முதல் சம்பந்தி. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அன்பர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், இதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கடனை உருவாக்கி இவங்களை நம்பி ஒரு தொழிலை செஞ்சு இவங்களை நம்பி ஒரு பொருளை கொடுத்து அதை கடங்காரனாக்கி அவங்களுக்கு நம்ம ஜாமீன் போட்டு வாழ்க்கையில் கடன் கட்ட முடியாமல் இன்னாருக்கு ஜாமீன் போட்டோம், இவங்க அவங்க கெட்டாமல் போயிட்டாங்க, நான் கெட்டி தொலைக்கிறேன்டா இன்னால் வர என் வாழ்க்கையில் வந்து உழைச்சி உழைப்பெல்லாம் போச்சுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த உறவு கேட்டகரியில் வரும். இது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி. அந்த கன்னிராசி வந்து உங்களுக்கு என்ன ஸ்தானமாக செயல்படும் கேட்டிங்கன்னா தாய் மாமன் போன்ற உறவு, அதே சமயத்தில் சித்தி போன்ற உறவு. இதில் நீங்கள் உடனே கேட்கலாம், எனக்கு சித்தி தானப்பா நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களுடைய ராசி இலக்கணம் ஒரே மாதிரி வரும்பொழுது சித்தியால் ஹெல்ப் இருக்காது. இதே வந்து மேச லக்கணமாக மேச ராசியாக இருந்து லக்கணம் வேற இருந்தாலோ, மேச லக்கணமாக இருந்து ராசி வேற இருந்தாலோ சித்தி சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ராசி இலக்கணம் ஒரு போல வர்றவங்களுக்கு தாய் மாமன் பிரச்சனை, தாய் மாமன் மூலமாக நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க, அவங்களுக்கு ஜாமீன் போட்டு மாட்ட போகிறீங்க, இப்படி சில சிக்கல் வந்துடும். சித்தி சார்ந்த உறவுகளும் உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். அதே சமயத்தில் சித்தி மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டிங்க, உங்கள் பெரியம்மா இருக்கிறாங்க, பெரியம்மா ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய தான் நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம், அந்த குழந்தை மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். சரி, இந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன பகவானுக்கு இன்னொரு வீடு இருக்குது இல்லை, ஒரு வீடு தானே சொல்லிட்டு இருக்கோம், ஆறாம் இடம். ஆறாம் இடம் வேலை செய்யும்போது தலை ஆடும்போது தலை வந்து தலையாட்டும் போது வந்து வாழும் ஆடும் இல்லை, மூணாம் இடம்.
அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் தான். ஆனாலும் புதன் பகவான் வீடாக வருவதால் அங்கே இருக்கிற உறவுகளாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். சரி, என்னென்ன உறவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சின்ன ரொம்ப சிம்பிள் தான், நிறைய உறவு இல்லை. உங்க இளைய சகோதர சகோதரி உறவுகள் ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மச்சினன் சார்ந்த உறவுகள், நல்லா கேட்டுக்கங்க, மச்சினன் சார்ந்த உறவுகள். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாமனாரே உங்களுக்கு பிரச்சனை. அதே சமயத்தில் உங்களுடைய அண்ணனுடைய முதல், உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களுடைய முதல் குழந்தை, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இளைய சகோதர சகோதரி உறவுகள் அந்த உறவுகள் மூலமாகவும் வரும். அதே சமயத்தில் சித்தப்பா போன்ற உறவுகள், மாமனார் என்று சொல்லக்கூடிய உறவுகள், இதிலே வந்து மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையா சொல்லி ஜாலியாக பேசி அவங்களோட தோளை கை கூடுற ஆளாக இருந்தால் கூட பிரச்சனை தான். மாமா அப்படின்போது புதன் உள்ளே வந்துடுவார், மாமனார் அப்படின்னு புதன் உள்ளே வந்துடுவார், சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திசாபதி நடக்கும்போது உள்ள பிரச்சனை கொடுக்கும், அப்படி இல்லை அப்படின்னா சொன்னால் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி 6-8 பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி அல்லது அல்லது இல்லை, இந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனி பாதகம் மாதகம் சம்பந்தம் திசாபுத்தி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், எந்த மாற்றமும் கிடையாது. பாதகம் இருக்கும்பொழுது முதல்ல வந்து நல்லா போகிற மாதிரி இருக்கும், கடைசியில் வந்து அவங்கள ஜீரோ பண்ணிட்டு போயிடும். மாதகம் இருக்கும்போது ஏண்டா இந்த உறவை சந்திச்சோம் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். 6-8 தொடர்பு வரும்போது இவங்களால் நீங்கள் கோர்ட்டு கேஸ் அடைகிற மாதிரி இருக்கும். துல்லியமாக இருக்கணும் சொல்கிற பலன்லாம் எல்லாம் எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் வந்து முத்தாரம்மன் வந்து எனக்கு வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. முத்தாரம்மனுக்கு உண்டான ஸ்தானம் வந்து எனக்கு 9 இடமாக வரும், பாதகமாக வரும். எல்லா உறவுகளையும் என்னை உள்ள கூட்டி கொண்டு விட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய வச்சு அப்புறம் அவங்களை கலட்டி அவங்கள வந்து போடாமல் விரட்டி விட்டுட்டு அது மூலமாக எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவ ரீதியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து நான் பேசுகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்தியது, உறவுகளை என்கிட்ட சேர்த்து விட்டதும் என் தாய் தான், பிரித்து விட்டதும் என் தாய் தான். இந்த உறவு ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சரி, உள்ளப்போ ஒரு 4 அவங்களோட பேசிட்டு வா, முடிஞ்சு போச்சா, சரி ரைட்டு வெளியே விட்டுரு, அதை வெளியே போட்டு நீ உணர்ந்துக்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கற்றுக் கொடுக்கறது எனக்கு வந்து மனிதர்கள் அல்ல, இறைவன் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க தான், சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகத்தை வேறு என்ன கிரகம் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்தானமே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தான் வரும். ஏப்பா தொழில் ஸ்தானம் தானேப்பா, கண்டிப்பாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், உங்கள் பதவி ஸ்தானம், பட்டம் இதெல்லாமே வாங்கிறதுக்குண்டான ஸ்தானம். ஆனால் அது கர்மஸ்தானங்கிற மறந்துடக்கூடாது. அப்போது உங்களுக்கு வந்து மாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு எந்த சூழ்நிலையும் எப்பவும் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நல்லா போகிற மாதிரி இருக்கும், அவங்களால அவங்க வந்து உங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கர்மமாக மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏண்டா இந்த கர்மத்தெல்லாம் இந்த கர்மப்பட்ட உறவுலாம் உள்ளே வந்து நினைக்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து வந்து பாதகஸ்தானம் அப்படிங்கிறது சனி பகவான் சம்பந்தப்பட்ட 11 இடம். அப்போ மூத்த சகோதர உறவுகள், அக்கா அண்ணன் சொல்லக்கூடிய உறவுகள், உங்களுடைய மாமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாமாவோட மனைவி, அப்போ உங்கள் அத்தை சார்ந்த உறவுகள். அதே சமயத்தில் திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மருமகன் மருமகள் போன்ற உறவுகள், திருமணம் ஆகாமல் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நம்ம தாய் மாமன் பிள்ளை எப்படி கூடுவோம், மருமகன் தானே கூடுவோம், மருமகன் மருமகன் கூடுவோம்ல, அக்கா பிள்ளைகள், இந்த மாதிரி உறவுகளும் அதில் அடங்கும். அப்போ இது போன்ற உறவுகள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் ஒரு பாதகத்தையோ ஒரு ஏதோ செய்ய போகுதுன்னு அர்த்தம். சரி, மருமகன் சார்ந்த உறவு எப்படிப்பா பாதகத்தை செய்யும், என் பிள்ளையை நான் கட்டி கொடுத்துருக்குறேன், அந்த பிள்ளையை என் பையனை கட்டி கொடுத்துருக்குறோம், மருமகள் எப்படி எனக்கு பாதகம் செய்வாங்க? அந்த உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே நீ உழைச்சி உழைச்சி குடிச்சு கொடுத்து 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 லாஸ்ட்டில் வந்து கடைசி நேரத்தில் நம்ம உட்காந்து சாப்பிட போகிற காலத்தில் வந்து நம்மளை அவங்க தான் திட்டுவாங்க. இதெல்லாம் தெளிவாக பெர்ஃபெக்டாக நான் உணர்ந்த விஷயங்கள். ஏன்னா மருமகன் எடுத்துட்டு அதுக்குள்ள அதுக்குள்ளே அவன் திட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆனால் மருமகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம், 11 இடத்துல இருக்கிற ஒரு உறவு நம்மளை என்ன காயப்படுத்துதோ அதே விஷயத்த எல்லா விஷயத்தையும் பொறுத்துனா வேலை முடிஞ்சு போச்சு. நான் உணர்ந்துக்கிற விஷயம் அப்படி, சரிங்களா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த உறவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து காயப்படுத்தும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அதை உணர கண்டிப்பாக உணர்வீங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. சில பேருக்கு வந்து அஷ்டமச்சனி ஏழச்சனி வரும்போது அந்த கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு தொடர்பு இருக்கும்போது உடனே நடந்துடும். சில பேருக்கு வந்து காலம் கடந்து நடக்கும், சில பேருக்கு வந்து ஆரம்பத்தில் நடக்கும், சில பேருக்கு மத்தியம வயசில் நடக்கும், அவங்கவுங்க ஜாதகப்படி. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன இந்த உறவுகளோட குரு பகவான் சேர்ந்திருந்தால் உங்கள் மொத்த பணமும் அங்கிட்ட போகும், தங்க நகையும் கொடுத்து நீ வியாபாரமே சூழல் உருவாகும். அதே சமயத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் என்ன கோர்ட்டு கேஸ் போகிற சூழல் உருவாகும்,
சனி சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு உள்ள சேர்த்து போட்டு உழப்பி விட்டு அதனால நஷ்டமாகறமா இருக்கும். புதன் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் கோட்டு போய் நிற்க நிற்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். சூரியன் சம்பந்தப்பட்டால் சரிங்களா உங்களுக்கு கௌரவம் போகும். சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் பெண்கள் மூலமாக அசிங்க அவமானங்கள் இப்படி ஒரு சூழல் உருவாகும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எதோட கனெக்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் பாதகத்தையோ மாரகத்தையோ பிரச்சனையோ கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரும். அப்போ ஏழைச்சேரி நடக்கிற காலங்களில் இது போன்ற உறவுகள் உள்ளே வந்தால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அவங்ககிட்ட வந்து ரொம்ப அலட்டிக்காமல் சிம்பிளாக மேம்போக்கில் போகிறது மட்டுமே சிறப்பு. சரி, நீங்கள் உடனே கேட்கலாம், இதே அமைப்பு வந்து இதே 10ஆம் அதிபதி எனக்கு வந்து 11ஆம் அதிபதி பாதகாதிபதி சொல்லிட்டீங்களப்பா, இதே ஸ்தான் பாதகாதிபதி 4ஆம் இடத்துல வந்து தாயின் ஸ்தானத்தில் இருந்தால் நான் எப்படி கணக்கெடுக்கிறேன் ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு விடை சொல்லிடுறேன். 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து லாபாதிபதி, அதே சமயத்தில் பாதகாதிபதினு சொல்லியிருக்கிறோமா. அப்போ லாபாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து தாயால் உங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி ஆரம்ப நிலையில் தோன்றும். தாய் தான் எல்லாமே நீங்கள் மன மன கற்பனை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக தாய் தான் எல்லாமே, அது எந்த மாற்றம் கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்கு அந்த அமைப்பு இருக்கான கணக்கு. அந்த உங்களுடைய மொத்த வருமானமும் உங்கள் தாயின் தேக ஆரோக்கியத்திற்காகவும் சரிங்களா, அல்லது அவங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசை கூட தாய்கீரை கொடுத்து வச்சு அவங்க வந்து தன் உங்களுடைய இளைய சகோதரர் அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு உங்களை ஜீரோ பண்ணுறக்கு உண்டான அமைப்பு கூட அதில் செயல்படும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கவுங்க ஜாதகம் தகுந்தார் போல நம்ம துல்லியமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்கவுங்க ஜாதகத்தில் வந்து அந்தந்த கிரகங்கள், இப்போ நான் மேற்படி சொன்ன கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகளும், ஏற்கனவே நான் இப்போ சொன்ன இந்த கிரகங்கள் எந்த ஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கோ அது சார்ந்த உறவுகளும் சேர்ந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக கும்மி அடிக்கும். கவனமாக இருங்கள். ஒரு நல்ல இடத்துல தான் சொல்கிறேன், ஏன்னா வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வரலாம், தப்பு இல்லை, சமாளிச்சிக்கலாம், எதனால சமாளிச்சிக்கலாம். உறவுகளால் வரும்போது மட்டும் உங்களால் சமாளிக்க முடியாது. ஏண்டா இந்த உறவை சந்தித்தோம் அப்படின்னு நினச்சி கேட்குற அளவுக்கு ஒரு விஷயத்த ஒரு உறவு செஞ்சுட்டு போகுதுன்னா அனுபவிச்சு பார்க்கவும் தெரியும் அதில் வலி வேதனைகள் சரிங்களா. அதனால் அந்த வீடியோ தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ மேச ராசி மேச லக்கணம் சம்பந்தப்பட்டுட்டா இந்தந்த உறவு கவனமாயிருங்க. சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு லக்கணமும் லக்கணம் வந்து மேச லக்கணம் மேசரா சம்மந்தப்படுது, ராசி லக்கணம் வேற வேற வருது அப்படின்னாச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு எந்த வீடியோ கொடுக்குறனோ உங்கள் லக்கணத்திற்கு எந்த வீடியோ கொடுக்குறனோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கையில் எடுத்துக்கோங்க, துல்லியமாக இருக்கும் பாருங்கள் சரிங்களா. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.